ஹைகலா வணக்கம், வெல்கம் டு புவனாஸ் கைமணம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு நவராத்திரி ஸ்பெஷல், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயசம் ஒன்று பண்ணலாம். அந்த பாயசம் கம் அது கீர் அப்படிம்பாங்க நார்த் சைடில். இது வந்து அந்த மக்கானா அப்படிங்கிறது வந்து தாமரை விதைகள்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து பண்ணுறது. இந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், அதனால் வறுத்துட்டு தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணணும். இது எப்படி வந்து நம்ம அருமையான ஒரு பாயசம் கம் கீர் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த மக்கானா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், வெயிட்டே இருக்காது. இது ஆக்சுவலாக ஒரு மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். நம்ம திருமக்கோள் தொட்டம் அப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும். நம்ம சவுத் சைடில் வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுறது இல்லை இதை, பட் நார்த் இந்தியாவில் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இந்த பிரத டைமில் வந்து சாப்பிட்றதுக்கு நிறைய வந்து இது மாதிரி டிஷ் பண்ணி சாப்பிடுவாங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. தாமரை விதைகள்லேருந்து ரெடி பண்ணுறது இந்த மாதிரி பாப் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து புஷ்ன்னு இருக்கும், பட் உள்ளே வந்து ஒன்றுமே இருக்காது. பட் இது அப்படியே போட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு பல்லில் ஒட்டுங்கிறதுனால வறுத்துட்டு தான் யூஸ் பண்ணணும். என்ன டிஷ் பண்ணாலும் இதை வந்து நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம இதுலேருந்து ஒரு ரெண்டு கப் எடுத்து ஒரு நெய்யில் கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மக்கானா கீர் மக்கானா பாயசம் ரெடி பண்ணலாம். மக்கானாவை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு நெய் கொஞ்சம் ஒரு ரெண்டு சின்ன ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு மக்கானாவை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நெய்யில் ரெண்டு கப்பு போடலாம். ஒரு கப் போட்டிருக்கேன், ஒரு கப்பு போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வறுத்தது போகிறோம், கொஞ்சம் கலர் மாறி இருக்கு பாருங்க, சவுண்டும் வந்து கலர் கலர் சவுண்டு வருது. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடாயோட கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருவோம். மக்கானா கீர் அப்படின்ற பாயசம் பண்ணுறதுக்கு இது வந்து நல்லா ஹெவி பாட்டமாக இருக்கும் இது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாத்திரம் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு அரை லிட்டர் பால் விட்டு நம்ம வந்து காய்ச்சலாம். வந்து கொஞ்சம் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன், அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து சீக்கிரமாக வந்து கொஞ்சம் கெட்டியாகனால நான் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த பாலை நல்லா காய்ச்சுவோம். இந்த பால் நல்லா திக்காகி குறைய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இந்த சூடு பால்லேயே வந்து நம்ம கொஞ்சம் குங்குமப்பு போகிறதுக்கு எடுத்து வச்சுட்டு இதில் வந்து நம்ம குங்குமப்பு போடலாம். சும்மா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டால் போகிறோம். இதில் வந்து நம்ம குங்குமப்பு ஆட் பண்ணலாம். இப்போ இந்த பாலில் இந்த குங்குமப்பு கொஞ்சோண்டு போடுறேன். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும், அதுக்குள்ளே வந்து இதை வந்து கொதித்து நம்ம இந்த மக்கானா போட ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த வறுத்த மக்கானாலேருந்து நம்ம கொஞ்சோண்டு மட்டும் இந்த வறுங்கலை மட்டும் கொஞ்சம் எடுத்து போட்டு நம்ம வந்து பொடி பண்ணிட்டு போடலாம். பெண்ணாலும் நல்லா கொஞ்சம் திக்காக கிடைக்கும், கொஞ்சம் வந்து நமக்கு வாயில் கடிப்பட்டால் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஸோ ஒரு பாதி அளவுக்கு வந்து நான் பொடி பண்ணிக்கிறேன், பாதியை வந்து அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா இறங்கியிருக்கு பாருங்க, இந்த இடத்துல இருந்தது திக்கா இப்போ நல்லா இறங்கிடுத்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த முழுசாக இருக்கிற மக்கானாவே இதில் ஆட் பண்ணி கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த மிக்சியில் பொடி பண்ண அந்த மக்கானாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மக்கானா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து சர்க்கரையை போடுவோம், அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். நல்லா கொதிச்சு கொதிக்கிறது இந்த டைமில் வந்து சர்க்கரை ஆட் பண்ணலாம். இந்த பாருங்க, ஒரு 150 கிராம் சர்க்கரை இருக்கும். ஸோ இந்த இது வந்து பால் வந்து ஏற்கனவே ரொம்ப சுண்டி போகிறது இல்லையா, நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் ஒரு 150 கிராம் அளவு தான் இருக்கும் சர்க்கரை, அது மட்டும் போடுறேன். இப்போ இந்த குங்குமப்பு போட்ட பாலையும் இதிலேயே போட்டு கொதிக்க விடுவோம். இப்போ இதில் 4 ஏலக்காய் போட்டிருக்கேன். ஏலக்காயை பொடி பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த ஏலக்காய் பொடி பண்ணதையும் இதிலே போட்டுவிடுவோம். இப்போ நம்ம போட வேண்டிய எல்லாத்தையும் போட்டாச்சு, ஏலக்காய் போட்டாச்சு, குங்குமப்பு போட்ட பால் போட்டாச்சு, சர்க்கரையும் போட்டு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. கீருக்கு தாளிக்கிறதுக்கு பாயசத்துக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நெய்யில் முந்திரி பருப்பும் ட்ரை கிரேப்ஸும் வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ நெய் சுட்டுவிட்டு முதல்ல முந்திரி பருப்பு போடுவோம். ட்ரை கிரேப்ஸ் வந்து அப்புறம் தான் போடணும். இப்போ இது பாதி வறுபட ஆரம்பிச்சுடுத்து இப்போ வந்து நம்ம ட்ரை கிரேப்ஸை போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை கிரேப்ஸ் பெருசாக வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இது முதலே போட்டுட்டீங்கன்னா ட்ரை கிரேப்ஸ் வந்து கொஞ்சம் தீஞ்சு போயிடும். முந்திரி பருப்பும் ட்ரை கிரேப்ஸ் ஒன்றா போட்டிங்கன்னா ட்ரை கிரேப்ஸ் ரொம்ப தீஞ்சிடும், முந்திரி பருப்பு வந்து சட்டுன்னு வந்து வறுபடாது. ஆனால் நிறைய விட நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ முதல்ல முந்திரி பருப்பை போட்டுட்டு கொஞ்சம் கழித்து அதுக்கப்புறமா நம்ம ட்ரை கிரேப்ஸ் போடலாம். இப்போ வந்து நம்ம இந்த தாளிச்ச முந்திரி பருப்பையும் ட்ரை கிரேப்ஸையும் போட்டுடலாம். இதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணால் போகிறோம். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஆறுச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்கு கொடுக்கும். எனக்கிட்ட அந்த வந்து மக்கானாவை கொஞ்சம் வந்து பொடி பண்ணி போட்டிருக்கோம், லைட்டாக வந்து திக்கு ஆகும், கொஞ்சம் ஆறட்டும். இந்த நவராத்திரி டைமில் வந்து நிறைய பாயசங்கள் பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணும்போது இதுவும் வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காலையில் வந்து நவராத்திரிக்கு வந்து காத்தால் வந்து நம்ம ஒரு லலிதா சஸ்நாமம் படிச்சுட்டு பண்ணுற வழக்கம் எனக்கு. ஸோ அப்போ வந்து எதான வந்து நைவேத்தியத்துக்கு ஒரு பாயசம் அல்லது சக்கரை பொங்கல் ஸ்வீட் சம்மந்தப்பட்டது காத்தால் ஈவினிங்கில் வந்து சுண்டல் அந்த மாதிரி பண்ணி நைவேத்தியம் பண்ணுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டெய்லி பண்ணுறதுக்கும் இது ஒரு வெரைட்டியாக நம்ம வந்து பண்ணலாம். உங்களால் எதுவும் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, பாலை கொஞ்சம் நல்லா காய்ச்சிட்டு அதில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு
கொஞ்சம் ஏலக்காய் போட்டு நீங்க நைவேத்தியம் பண்ணலாம். அல்லது கொஞ்சம் வந்து ஒரு குங்குமப்பூ பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு எரிச்சிட்டு குங்குமப்பூ போட்டு பண்ணிவிட்டு அதை கூட நைவேத்தியம் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன முடியுமோ அதை வந்து நம்மளோட டயத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஷெடியூலுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஆனால் நைவேத்தியம் ஒன்று கரெக்டாக ஒன்று பண்ணுறது வந்து ரொம்ப விசேஷம். அதுக்கு தான் நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏற்கனவே நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன் இந்த மாதிரி வந்து நவராத்திரி போது கோதுமை ரவா பாயசம், சாமை பாயசம், அப்புறம் வந்து தினை சக்கரை பொங்கல் அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கேன். மில்லட்ஸ் வச்சு சக்கரை பொங்கல்லாம் கூட பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் நீங்கள் ரெஃபர் பண்ண ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட். இந்த மாதிரி நான் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஈஸி மெத்தடில் தான் நான் மோஸ்ட்லி பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்த இந்த மக்கானா பாயசம் கம் கீர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.